வருகின்ற முதுமை தவிர்க்க முடியாது. மூன்றாவதாக எங்களுக்கு வருகின்ற இறப்பு தவிர்க்க முடியாது. நோய் என்று சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே எங்கள் மத்தியில் பல்வேறு விதமாக நாங்கள் கேள்விப்படாத எத்தனையோ நோய்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே சொன்னார்கள், சிக்கன்குனியா என்றார்கள். வாய்க்குள்ளே கூட அந்த வார்த்தைகள் போய் வெளியிலே வருவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. பன்றை காய்ச்சல் என்றார்கள். இப்படியாக ஏதோ ஏதோ வருத்தங்கள் எல்லாம், நாங்கள் அறியாத வருத்தங்கள் எல்லாம் இந்த நோயினாலே அல்லது ஏதோ ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான், இருக்கவும் வேண்டும். அது நேரியாக போய்விட்டது. முதுமை என்று சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, சில வேளைகளில் எங்கள் மத்தியில் இருக்கின்றவர்கள் இளமையினை இறக்கின்றார்கள். அழைப்பதற்காக எங்களுடைய தலைகளிலே நாங்கள் டை அடிக்கிறோம், முகத்திலே பூச்சிக்களை பூசுகிறோம். என்னதான் பூச்சிக்களை போட்டால் என்ன, தலையிலே டை அடித்தால் என்ன, கருப்பு மையை பூசினால் என்ன, எங்களுடைய முதுமை எங்களை காட்டிக் கொடுக்கும். அதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் உணர வேண்டியது ஒன்று, அதாவது இன்றைய இளைஞர்கள் நாளைய இளவர்களாக மாறும். கலந்து கொண்டு
தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டாடுவோம். நற்கருணையில்